ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकमपि आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भ विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यङ्कां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिल्पुडिसूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிவெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுருகும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவரவன் மயலுவர் அமதினலம் மருளினம் யவனவன் அயலுவர் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரி சுதரடி தொழிகடன் மனநீ வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அற்புதமான பாதுகா சகஸ்ரம் அடித்தளங்கள் 1000 அனுபவித்து வருகிறோம். 5வது பகுதி பிரஸ்தான பத்தி என்று சுவாமி அனுபவிக்கிறார். தமிழிலே பாதுகையின் பயணப்படலம் என்று பாதுகையின் பயணப்படலம் அனுபவிக்கிறோம். இப்பொழுது பாதுகா தேவி தன் யாத்திரையை தொடங்கிவிட்டாள். அதற்கு பரதன் தன்னுடைய சிரசாசனத்தையே கொடுத்திருக்கிறான். பயணம் தொடங்கி இருக்கிறது. 121வது பாசுரம். அன்பினவர்க்கு அளவிலால் அன்பும் அடியினைகளை விட அற்புத சிறப்பும் அன்பின் மிகுதியால் அடையும் கொண்ட பாதுகையில் குலவித் தொழுகிறே. அன்பினவர்க்கு அளவிலால் அன்பும் குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் சாதாரண பழமொழி. பாதுகையை ஒருவன் ஆசிரித்து விட்டால் கணக்கம் இல்லால் அவன் கால் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றழுது என்றான் வள்ளுவன். பாதுகை அன்பினால் அளவிலா அன்பை தருகிறது. அடியினைகளை விட அற்புத சிறப்பும் எம்பெருமானுடைய திருவடியை விட திருவடி நிலைகளுக்கு மரியாதை அதிகம் பெருமை அதிகம் என்று பேசப்படுகிறது வைணவ லட்சணம். அன்பின் மிகுதியால் அயோத்தி அடையும் திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடிகள் திரும்பி வர மறுத்துவிட்டன 14 ஆண்டுகளுக்கு முன்னே. ஆனால் திருவடி நிலைகள் பாதுகைகள் பரிவோடு கன்றுக்குட்டியை அனைத்தும் தாய் போல கொண்ட பாதுகையை குலவித் தொழுகிறேன் அன்பின் மிகுதியால் அயோத்தி அடையும். எனவே அப்படிப்பட்ட பாதுகை என்று பேசுகிறார். 122வது பாசுரத்திலே வாடி நின்றவனை தேடி வந்தவனை வாடி நின்றவனாய் தேடி வந்தவனை புறக்கணித்த அடிகள் நாடு நகரங்கள் தம்மினும் காடு நாடி சென்ற அடிகள் அடிகள் தமை விட்டு அடியானுடன் வந்த அடித்தலங்களகையே அடிகள் தமை விட்டு அடியானுடன் வந்த அடித்தலங்களவையே அரங்கன் அடி நிலைகள் அடிகள் தம்மினும் அன்பர்க்கு இன்பமன்றோ அரங்கன் அடி நிலைகள் அடிகள் தம்மினும் அன்பர்க்கு இன்பமன்றோ வாடி நின்றவனாய் தேடி வந்தவனை புறக்கணித்த அடிகள் வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மரியன்ன நகையிழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்றே கண்ணுற்றான். பரதனுடைய நிலை அப்படி வாடி நின்றவனாய் தேடி வந்தவனை புறக்கணித்தடிகள் எம்பெருமான் திரும்பி வர முடியாது என்று விட்டார். நாடு நகரங்கள் தம்மினும் காடு நாடி சென்ற அடிகள் வனவாசோ மகோதயா என்று
காட்டிற்கு செல்வதையே விரும்பின ராமனுடைய திருவடிகள். அடிகள் தாமை விட்டு அடியான் உடன் வந்த அடித்தலங்களவையே, அடிகள் தாமை விட்டு அடியான் உடன் வந்த அடித்தலங்களவையே. ராம பாதுகம் ராமனுடைய திருவடியை விட்டு பிரிந்தது. இப்பொழுது நமக்கு அது எப்படி இருக்கிறது என்று தேசிகர் சுவாமி ராம பாதுகத்தை நமக்கெல்லாம் அண்மையாக அணியரங்கம் என்று சொல்லுகிறோம். அப்படி அழகான நகரமாகவும் அருகே உள்ள நகரமாகவும் இருக்கிறது. அரங்க நடி நிலைகள் அடிகள் தம் மீனும் அன்பக்கு இன்பம் என்றோ. இப்படி அது ரங்கநாத பாதுகையாக இப்போது நிலை பெற்று இருக்கிறது. இப்போது உள்ள அந்த பாக்கியம், நாம் பெற்ற பாக்கியத்தையும் இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. 123வது பாசுரம். தயரதன் கட்டளைக்காய் தண்டக வனம் சென்றார். தசமுகன் அறிவித்தே வனமதை மிக உகந்தான். பணிந்தவர் மனம் உகக்கும் பலனையும் தந்திட்டான். பாதுகையே பிரிந்தும் பல்வகை நலம் தந்தாய். பிரிவு என்பது சோகம், ஆனால் பாதுகை பிரிந்தது உலகத்துக்கு லாபம், யோகக்ஷேமமாக ஆகிவிட்டது. தயரதன் கட்டளைக்காய் தண்டகவனம் சென்றார். கைகேயி வரத்தினாலே ராஜுவின் சிலையில் தாங்கி பூவின் காணி புண்ணிய துளைகளாடி என்று சொல்லி இயம்பினன் அரசர் என்றார் என்று சொன்னார். அந்த கட்டளைக்காக காடு சென்றான். அது வெளிப்படையான காரணம், மறைமுகமான காரணம் தசமுகன் அழிவு ராவண வதத்திற்காக. தசமுகன் அழிவிற்கே வனமதை முக உகந்தன். அடுத்து மூன்றாவது சொல்கிற பணிந்தவர் மன உகக்கும் பலனையும் உகந்தித்தான். பலவன் காயிலே விழுந்து வாழ்ந்தது பண்ணினார், பாதுகை கிடைத்தது. பாதுகையே பிரிந்தும் பல்வகை நலம் தந்தான். பாதுகையானது பரதனுடைய முடியிலே அமர்ந்து கொண்டு வந்து அயோத்திக்கு இன்பம் அளித்தது. அதே சமயத்திலே ராமன் கொள்கை மாறாமல் இருப்பதற்காக வனவாசத்தையும் கொடுத்து ராவண வளத்துக்கும் காரணமாக அமைந்தது. இதற்கெல்லாம் பாதுகைதான் அடிப்படை காரணம் என்று பேசுகிறார். 124வது பாசுரம். ராமந்தன் செய்தாள் பாவம் பாதுகையை பலதினக்காக பரமனையே பிரிந்தாய். பரமானந்தம் அடைந்தனரே அந்த பட்டணத்து மக்கள். கங்கநாதன பாதுகையினியே சிறந்தவள்தான். அழகான பாதுகாக்க கஷ்டம். எந்த ஒரு செயலானாலும் இப்போது நமக்கு என்ன லாபம் என்று பார்க்கக்கூடிய காலம், யூட்டிலிட்டேரியன் வேல்யூஸ். எனவே வேதாந்த தேசிக சுவாமி ஸ்ரீ குலமணி அழகாக ரங்கநாத பாதுகையை சொல்லி நமக்கெல்லாம் இப்பொழுதும் போனால் சேவிக்கலாம் என்ற நிலையில் ரத்ன பாதுகையாக ரங்கநாதனவன் ரத்ன பாதுகையினியே சிறந்தவள்தான். ஏன் தெரியுமா? ராமன் தன் உடனே தானும் வருவதற்கு சீதையடம் செய்தாள். சீதே துக்கதரம் வனம் காட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லியும் காட்டுக்கு வருவேன் என்று அடம் பிடித்தாள். பாவம் பார்த்ததே பலவனுக்காக பரமனையே பிரிந்த. ஆனால் நீ ஒரு தேவிதான், அவளும் தேவிதான். ஆனால் நீ பரதனுக்காக அடியானுக்காக அடிகளை விட்டு பிரிவதற்கு ஒத்துக்கொண்டாய். பரமானந்தம் அடைந்த நரி அந்த பட்டணத்து மக்கள். எனவே பாதுகை வருத்தப்பட்டாலும் சாக்கியத ஜன மக்கள் அயோத்தி மக்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். 125வல் மன்னன் தோழினையில் கொருவிருக்க பின்னவன் பரதன் அண்ணனானவனை மன்னனாக்க முயற்சி.
இடையில் பாதுகையே இரண்டும் இல்லையெனும் இக்கட்டான நிலையில் தடையில் திருவடிகள் தரையில் பட வைத்தாய் தரணி செய்த தவமேடல் கொள்ளிருக்க எண்ணம் பின்னவன் முயற்சி இடையில் பாதுகையை இரண்டும் இல்லையெனும் இக்கட்டான நிலையில் தடையில் திருவடிகள் தரையில் பட வைத்தாய் தரணி செய்த ராமனுடைய திருவடிகளை மண்மேலே பூமித்தாய் பூமி பிராட்டி பெரும்படி செய்தது இந்த பாதுகைதான். மண்மடல் குறிந்திருக்க எண்ணம் இவர் அற்புதமான கருத்தையும் நாம் சேர்த்து பார்க்கலாம், நினைத்து பார்க்கலாம். பூமி தேவி சாம்ராஜ்யம் ராஜாவாக இருப்பான் என்று நினைத்தாலாம். எனவே நாம் ராஜாவுக்கு ஏற்ற ராணியாக இருக்கலாம் என்று பூமி தாய்த்தார். பின்னவன் பரதன் அண்ணனானவனை மன்னனாக்க முயற்சி பரதன் தன்னுடைய தமையனாரை ராம அண்ணாவை அரசனாக்க வேண்டும் நினைத்தாலும் இடையில் பாதுகையை இரண்டும் இல்லை எனும் இக்கட்டான நிலையில் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ள ராமன் விரும்பவில்லை, பரதனுடைய வேண்டுகோளையும் ஏற்கவில்லை. இந்த இரண்டும் இல்லாத பொழுது தடையில் திருவடிகள் தடையில் படவைத்தல் சரணி செய்த தவம் இந்த பூமியினுடைய தவத்தினால் எம்பெருமான் திருவடிகள் திருவடி நிலைகள் இல்லாத நிலையிலே பூமியிலே பட்டதில் ஸ்பர்சம் பாதஸ்பர்சம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புக்கு பாதுகைதான் காரணம் என்கிறார் 126வது பாசுரம். பரதன் விரும்பவில்லை தீவினை என்று சிந்தனை முகத்தில் தேக்கி என்றார் கம்பர். ஆனால் ராமபிரான் கட்டாயப்படுத்தி பாதுகையை பரதன் சுமக்கும்படி செய்கிறார். ஒரு பாதுகையாது கைக்கரிய செல்வம் அல்லவா, அந்த தனத்தை அடியார்களாகிய அடியாரிலே சிறந்தவனாகிய பரதன் பெற வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான். முடிவேண்டேனில் தம்பி அடிகொண்டான் அவனது தவத்தாலே முடிவேண்டேன் என்று ஜடிகொண்ட தம்பி அடிகொண்டான தவத்தாலே அடிகாத்த நிலைகள் அவையேனர் செல்வம் அடியால் மீதல் திணித்தானோ. அடிகாத்த நிலைகள் அவையேனர் செல்வம் அடியால் மீதல் திணித்தானோ. பரதன் விரும்பாத ஒன்றை அந்த பாதுகா செல்வத்தை அவன் விரும்பாவிட்டாலும் அவன் பெற வேண்டிய ஒன்று என்ற நிலையிலே அது நற்செல்வம் நீங்காத செல்வம் என்று சொல்வது போல அது எட்டர்னல் பிளிஸ். அடிகாத்த நிலைகள் அவையே நற்செல்வம் அடியான் மீதன் திணித்தானோ. 127வது பாசுரத்திலே சீதையும் பாதுகையும் ஒப்பிட்டு அனுபவிக்கிறார்கள். சீதை பஞ்சவதியிலே ராமனை பிரிகிறாள், பாதுகை சித்திரக்கூடத்திலே பிரிகிறது. இதிலே துக்கம் யாருக்கு அதிகம் என்ற ஒரு சிறிய பட்டிமன்றம் நடக்கிறது. உலகத்தை காத்தருள ஒளி பாதுகமே நீயும் உலகத்தை காத்துழுத ஒளி பாதுகமே நீயும் உத்தமியா சீதையுமே ராமனையே பிரிந்தீர்கள் உன்மத்தமானவளாய் துக்கித்தாள் சீதையவள் உன்மத்தமானவளாய் துக்கித்தாள் சீதையவள் உயர்பதமே பெற்றிருந்தும் உன் வருத்தம் பொறுத்திருந்த. மேக்கிங் லைஃப் இஸ் மேக்கிங் ட்ரபிள் என்று பெர்னாஷா பேசுவார். உயர்பதம் பெற்றிருந்தும் உன் வருத்தம் பொறுத்திருந்தாய், ஆட்சி கிடைத்து விட்டது. கோப்புடைய செய்திய சிங்காசனத்திலே திருவடி நேர்கள், ஆனாலும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்துதான். எம்பெருமானை பிரிந்தோம் என்ற வருத்தம். உலகத்தை காத்தொருள ஒளி பாதுகமே நீயும் உத்தமியால் சீதையுமே ராமனையே பிரிந்தீர்கள். லோகக்ஷேமத்திற்காக சீதையும் ராமனை பிரிந்தாள், பாதுகையும் ராமனை பிரிந்தது. உன்மத்தமானவளாய் துக்கித்தாள் சீதை அவள்
சீதா விராட்டி தாங்க முடியாமல் விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் தொடங்குதல் சோறுதல் அயலொன்றும் செய்கவது அறியாள் என்று அழுது கொண்டே இருந்தாள். பாதுகையும் ராமனை பிரிந்தது, ஆனால் அழகில்லை, பொறுத்துக் கொண்டிருந்ததாம். பூமிக்கா என்று ஏற்கனவே பார்த்தோம், தன் வருத்தத்தை மறைத்துக் கொண்டு இருந்தது, உள்ளுக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தது. எனவே அந்த விஷயத்திலும் பாதுகையானது, பாதுகா தேவி பிராட்டியை விட உயர்ந்திருக்கிறாள் என்று பேசுகிறார். எட்டாவது பாசம், அன்பிற்கிணங்கி அருளாளன் தன் அடிகள் விட்டு அலங்காரமான அடியானவன் முடியின் நீரே பட்டத்து யானை முடியேறிய பாதுகையே உன் பாதத்து மணிகள் ஒளியே சமரம் வீச்சி என்பே. சாதாரண கவிஞர்கள் இதை சொல்ல முடியாது, ஞான கவிகள் தான் சொல்ல முடியும். அருமையான ஓமை, அன்பிற்கிணங்கி அருளாளன் தன்னடிகள் விட்டு. மருவன் மேல் கொண்ட வாத்சல்யத்தினாலே பாதுகையானது ராமனுடைய திருவடிகளை துறந்தது, விட்டு பிரிந்தது. அன்பிற்கிணங்கி அருளாளன் தன்னடிகள் விட்டு அலங்காரமான அடியானவன் முடியும் நீரே. அடிகள் இப்போது முடிகள் மீது ஏறிவிட்டு அது கிரீடம் மாதிரி ஆகிவிட்டது. பரதனுடைய திருமுடிகளின் மேலே திருவடி நிலைகள் ஒளிர்கின்றன. பட்டத்து யானை முடியேறிய பாதுகையே, மரணம் மரியாதைக்காக பாதுகைகளோடு யானை மீது ஏறினார். பட்டத்து யானை முடியேறிய பாதுகையே பாதத்து மணிகள் பாதத்து மணிகள் ஒளியே சாமரம் வீச்சியின்றே. அப்பொழுது யானை மேலே பரதன், பரதனுடைய மடியே பாதுகைகள், அந்த பாதுகை ரத்தன பாதுகை அல்லவா, மணிகள் அல்லவா, ஒளி வீசுகின்றன. அந்த ஒளி எப்படி இருக்கிறதா, சாமரம் வீசுவது போல இருக்கிறதா. பாதத்து மணிகள் ஒளியே சாமரம் வீச்சு என்றே. அடுத்து 129வது பாசுரம், அண்ணலின் அடியினை நிலைகளை ஆனையினுடையது பொருத்தினான். அண்ணலின் அடியினை நிலைகளை ஆனையினுடையது பொருத்தினான். ஆனையின் அதல பெருக்கினான் அவனையும் சந்தனம் அணந்தது. ஆனையின் அதல பெருக்கினால் அவனையும் சந்தனம் அணந்தது. அண்ணலின் அடியினை நிலைகளை ஆனையினுடையது பொருத்தினான். யானை மேலே இப்பொழுது பரதன் நின்று கொண்டு அந்த பாதுகையை தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனையின் மதையல்ல பெருக்கினால் ஆனை ரொம்ப சந்தோஷம். அந்த யானையானது மிகுந்த மகிழ்ச்சியோடு, சத்திரஞ்சயம் அந்த யானை மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறதா, மத ஜலத்தை பெருக்கியது. ஆனந்த பாஷ்பம் கண்ணீர் மாதிரி மத ஜலம் பெருகியது. அது பூமியிலே பட்டு மனம் வீசியது. அது சந்தனம் தெளித்தது போல இருக்கிறது. அவையும் சந்தனம் மணந்தது. அண்ணலின் அடியினை நிலைகளை ஆனையின் முடியது பொருத்தினான். ஆனையின் மத ஜல பெருக்கினால் அவனையும் சந்தனம் மணந்தது. துப்புதாவது பாசுரம், உன்னுடனே ராமனையும் பிரிந்தத ராமனையும் தெரிந்ததனம். பட்டத்து இளம் பெண்கள் பட்டணத்து இளம் பெண்கள் பரிதவித்தாத்திய கடலில், பட்டணத்து இளம் பெண்கள் பரிதவித்தாத்திய கடலில் சட்டன் விதனத்தால சந்திரன் போலும் வரவு. சட்டென்று சரக்கால சந்திரன் போலும் வரவு. ராஜநேக பெண்கள் புயக்கடல்
சுருங்கி குறைந்ததம்மா, குறைந்ததம்மா, சுருங்கி குறைந்ததம்மா, கடல் சுருங்கி குறைந்ததம்மா, துயக்கடல் சுருங்கி குறைந்ததம்மா, பெண்கள் துயக்கடல் சுருங்கி குறைந்ததம்மா, சாகீத பெண்கள் துயக்கடல் சுருங்கி குறைந்ததம்மா, உடல் அவளையும் தெரிந்தது, பாதுகளும் தெரிந்தது, காமனும் தெரிந்தான். எனவே சாகீத பெண்கள் சலித்து போனார்கள், சட்டை துன்பமுற்றார்கள். மாலுத காலுத அன்று ஈன்ற கன்றுகள் என்றெல்லாம் பேசுவார். போதும் வரவே சரத்கால சந்திரன் மேகத்தோடு சிறிது நீர் பேரலோடு குளிர்ச்சியாக மனதுக்கு இதமாக இருக்கும், உடலுக்கும் இதமாக இருக்கும். அப்படி சரத்கால சந்திரன் போல பாதுகை மீண்டும் அயோத்திக்கு வருகிறது. ராமன் இல்லாத நிலை, பட்டணத்து இளம் பெண்கள் படிதவித்தாக்கிய கடலில் சற்றென்று சரத்கால சந்திரன் போல் முன்வரவு, சாகேத பெண்கள் துயர்கடல் சுருங்கி குறைந்ததம்மா. எதிர்பாராத சரத்கால சந்திரன் போலே வந்ததனாலே அந்த குளிர்ச்சியும் அந்த நீர்த்து விலைகளும், நீர்த்து விலை கொஞ்சம் குறைத்து மொத்தமாக குறைத்து விடவில்லை, ஆனாலும் சிறிது குறைத்தது, வருத்தம் குறைந்தது. இப்படியாக அந்த பாதுகையினுடைய பயணத்திலே பாதியிலே நிற்கிறோம், மீதி பாதியை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பயண பலனம் என்பது பாதுகா யாத்திரையை, பாதுக விஜய யாத்திரையை அற்புதமாக நமக்கு இங்கே பாதுகா சகஸ்தத்திலே தந்திருக்கிறார் சுவாமி. மங்களம் கோசலம் மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனோமுகாய சர்வபூமாய மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகரசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.